குவைத்தில் பகுதிநேர ஊரடங்கு நாடு முழுவதும் ரத்து செய்ய முடிவான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் தற்பொழுது அமலிலுள்ள பகுதிநேர ஊரடங்கை ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலை 3 மணி முதல் குவைத்தின் அனைத்து பகுதிகளிலும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தல் கிடைக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் இயல்பு நிலைக்கு திரும்பும் திட்டத்தின் 4வது கட்டம் சில தினங்களுக்கு முன்பு நடைமுறைக்கு வந்தது. இதில் பல தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த தினத்தின் 5ஆம் கட்டத்தில் அமுலுக்கு வர இருந்த சில வணிக நடவடிக்கைகள் 4ஆம் கட்டத்தில் நடைமுறைக்கு வர அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இயல்பு நிலைக்கு திரும்பும் இந்த திட்டத்தின் 3வது கட்டத்தில் 4வது கட்டத்துக்கு மாற்றுவதற்கு அமைச்சரவை கவுன்சில் ஒப்புதல் அளித்த போதும் பகுதிநேர ஊரடங்கு இந்த கட்டத்தில் ரத்து செய்யப்படும் என்றும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. தற்பொழுது பகுதிநேர ஊரடங்கு உத்தரவானது 9:30 முதல் அதிகாலை 3 மணி வரை இருக்கின்றது. தனியார் வீடுகள் உட்பட பொது அல்லது தனியார் இடங்களில் திருமண விருந்துகள் நடத்துவதை தொடர்ந்தும் தடை செய்ய அமைச்சர் சபை முடிவு செய்யப்பட்டுள்ளது. அமைச்சர்கள் சபை தொடர்ந்தும் விருந்துகள், வரவேற்புகள் மற்றும் இறுதிச் சடங்குகள் நடத்துவதை தடை செய்ய முடிவு செய்ததாக கூறப்பட்டிருந்தது.